ஹாய், வெல்கம் டு பா. இசைக்காத உலகமில்லை, இசையாத உள்ளமில்லை, இசையே எங்கள் எல்லை. இசைக்கு எடுத்துக்காட்டாதாங்க நம்மளோட நிகழ்ச்சி பா. வாரம் வாரம் ஒரு ஒரு இசைக்கலைஞர்கள் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, கிட்டாரிஸ்ட் கேவப். ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டார்டிங்கே வந்து ரொம்பவே சூப்பர்வா வந்து கிட்டார்ல அழகா வந்து பிளே பண்ணிட்டீங்க. ஓகே, வெல்கம் டு தி ஷோ. பாத்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய இசைக்கலைஞர் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில ரொம்பவே சந்தோஷப்படுறோம் நீங்க இங்க இருக்கிறது. அண்ட் வந்துட்டு இந்த கிட்டார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணதோடைய விஷயத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி நான் கிட்டார் வந்து சின்ன வயசுல எங்க மை பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ்ட் மீ டு கோ டு கிளாஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் லேர்னிங் the guitar. Na chinna vayasu I started learning when I was 7 years old. Okay, enga veetla my father and mother avanga sonnanga you have to go for music school. Ana na music school I used to go and na olanga I never used to learn properly. So enga enoda notebook la nariya remarks varum unga son olanga padikala andha mari and practice pannala but luckily fail da fail illa practice pannala ipo guitar piece தான் practice பண்ணல. so enga veetla vandu ஆனால் எங்கள் அப்பா வந்து ஹி ஆல்வேஸ் புஷ்டஸ் யூனோ லேர்ன் மியூசிக். அண்ட் எங்கள் வீட்டில் வி ஆர் த்ரீ பிரதர்ஸ் அண்ட் ஆல் த்ரீ ஆஃப் அஸ் ப்ளே டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லாருமே வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்போம். ஹவ் ஐ ஸ்டார்டட் பிளேயிங்னா எங்கள் என்னோட பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணதுனால தி யூனோ கெப்ட் என்கரேஜிங் மீ somehow learn to play an instrument. So usually வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அது மட்டுமே படிக்கவே மாட்டாங்க, அது மட்டுமே செய்யவே மாட்டாங்க. ஆனா பரவாயில்ல, பேரண்ட்ஸ் பேச்ச கேக்குற நல்ல பிள்ளையா இருக்கு. ஆமா, and I'm very happy and I'm very happy they actually pushed me because it's rombo yeah, it's a very nice future and I really enjoy playing music. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்கீங்க, உங்களோட குரு பேரை கொஞ்சம் சொல்லிடுங்க. Actually எங்க I studied in a music school called Shruti Music Musical School in Dubai. அங்க one sir called Joseph used to teach me. He is the one who first started teaching me guitar. ana adukapra what happened is na vandu I didn't for a few years ku apra na class ku pola. I started learning on my own. Okay, just listening to songs, adukapra hearing a lot of albums and playing with a lot of people, I started learning music on my own. And இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த கிட்டாரில் வந்து உங்களோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். கரெக்ட, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் சர்ச்சில் வாசிப்பேன் நிறையா. எங்கள் டெய்லி அங்கே எவ்ரி வீக் நாங்கள் சர்ச்சில் போய் வாசிப்போம். ஸோ எந்த சர்ச் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் கண்டிப்பாக கிட்டார் வாசிப்பேன். ஸோ வென் ஐ வாஸ் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வென் ஐ வாஸ் இன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி ஐ ஆக்சுவலி பிளேட் ஃபார் ஒன் பர்சன் ஹூ கேம் ஃப்ரம் தி யூஎஸ் அண்ட் ஹீ வாண்டட் அ கிட்டாரிஸ்ட். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ தட் ஐ பிளேட். இட் வாஸ் அ வெரி வெரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் நல்லா வந்ததா இல்லை வந்துட்டு? இட் வாஸ் அ வெரி குட் இல்லை வெரி 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 குட் ஃபீட்பேக். ஓகே, வந்துட்டு இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறதை யார் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணுவாங்க, அப்பாவா அம்மாவா? ஆக்சுவலாக கைட்லாம் பண்ண மாட்டாங்க. They will just say, you know, practice hard, you know, you can do better. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. And because எங்கள் அப்பா என்னோட ஃபேமிலி சைட்லேருந்து யாருமே மியூசிக்கில் இல்லை. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஹி வாண்டட் டு லேர்ன் மியூசிக். ஆனால் அவர் கீபோர்ட் எடுத்தால் ஆல் தி த்ரீ பாய்ஸ் கோ ஸ்டார்ட் பிளேயிங் அண்ட் டிஸ்டர்பிங் ஹிம். ஸோ அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஹி டிட் நாட் கெட் டு லேர்ன். ஸோ ஹி டிசைடட் லெட் தி சில்ட்ரன் லேர்ன். ஸோ அப்படி தான் ஹி புஷ்ட் அஸ் டு லேர்ன் மியூசிக். இந்த ஃபீல்டு வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமான ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு அதுவும் மீடியாவில் வர்றது வந்து நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அதோட பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இயர் 2004 நான் ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்தேன். ஃப்ரம் துபாய் கேம் டு இந்தியா. நான் ஆக்சுவலாக வந்தது டு டூ என்ஜினியரிங். ஸோ ஐ ஜாயின் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டூயிங் என்ஜினியரிங் நான் இங்கே நிறைய ஷோஸ் நிறைய பேண்ட்ஸ் கூட வாசிப்பேன். தட் டைம் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் தட் ஐ ஒர்க் ஃபார் வாஸ் ஜேம்ஸ் வசந்தன். ஹி வாஸ் டூயிங் த மூவி, அந்த மூவி சுப்பிரமணியபுரம். ஓகே, அண்ட் ஒன் டே ஹி ஆஸ்க் மீ Keba, come and play one song. And I told, okay, come. And then I played one song for him. And after that, that was the year 2007. I was in college.
ஸோ 2008 ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் பிளேயிங் ஃபார் யுவன் சங்கர் ராஜா, ஐ ஸ்டார்ட் பிளேயிங் ஃபார் த மூவி சரோஜா. ஓகே. அண்ட் ஐ ஸ்டார்ட் பிளேயிங் வித் எவ்ரிபடி அண்ட் இட்ஸ் பீன் ரொம்ப இட்ஸ் பீன் அ வெரி நைஸ் ஜேர்னி. அப்படியே வந்து அந்த பாட்டு விஷுவலா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர், இவர் கூட நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தேன் அப்படின்ட்டு யாராச்சும்? Actually, I play with a lot of music directors, and generally what I feel is I'm comfortable working with a lot of music directors. A lot of learning experience. Every music director is different. And from every music director, you can learn something. Kandipa. So, and the experience is the most important. So, escape writing. Ama. சரி, ஓகே. உங்களுக்கு நீங்க வாச பாட்டுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நெஞ்சுக்குலே ஃப்ரம் த மூவி கடல். Yeah, it's a very very nice song, and நம்ம ரமான் சார் கூட we performed it for this show called MTV Unplugged. And அந்த வீடியோ they put on YouTube and became a very very big hit. So அந்த intro bit that I played in the song I will play in the show. Sure. எனக்கு கூப்பிட்டாங்க. அந்த ரெக்கார்டிங்க்கு பட் நவ் ஐ ஃபீல் நான் அட்லீஸ்ட் நான் சும்மா போயிருக்கணும் போய் ஐ ஷுட் ஹவ் ஒர்க்ட். ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் கப்புள் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் தட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித். வெரி இம்பார்ட்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இளையராஜா, மணி சர்மா, தேவி ஸ்ரீ பிரசாத். இப்போ பாம்பேயில் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அமித் த்ரிவேடி. ஸோ தீஸ் ஆர் த மியூசிக் டைரக்டர்ஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் இன் இந்தியா. அண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு லெஜெண்ட், ஏஆர் ரஹ்மான் கூட வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ பல பேர் வந்து ஏஆர் ரஹ்மானை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் நீங்கள் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கும் பொழுது வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல சொல்லுங்கள். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் மோர் தென் மியூசிக் அவர் ஒரு ஹீஸ் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல பர்சன். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் வென் யூ ஒர்க் வித் தெம். இன்ஃபேக்ட் இந்த ரீசன்ட்லியாக இந்த மரியான் படத்தில் ஒர்க் பண்ணோம். தஸ் ஒன் சாங் கால்ட் எங்கே போன ராசா. இட்ஸ் அ வெரி நைஸ் சாங். அண்ட் அந்த 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 மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா யூல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஃபன் இட் இஸ் டு ஒர்க். சும்மா வில் பி சிட்டிங் இன் த ஸ்டுடியோ அண்ட் சும்மா நம்ம ஜாம் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த சாங் கேம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் தெம். அண்ட் எஸ்பெஷலி சின்ஸ் ஹீஸ் அக்கம்ப்ளிஷ் ஸோ மெனி திங்ஸ், எனக்கு ஒரு இட்ஸ் அ வெரி big joy and pleasure to work with him. Enna na padangal la panirkinga nam AR Rahmanoda? With AR Rahman I started working from a Hindi movie called Rockstar. Jab Tak Hai Jaan, Hindi movie. Then I started playing, I played on Kadal, Mariyan, and now I've played on song on Kochadiyan. And some other movies are coming. ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ண ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானோட வந்துட்டு எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொஞ்சம் எனக்கு ப்ளே பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஐ ப்ளே அ கப்பிள் ஆஃப் பிட்ஸ் ஃப்ரம் சம் ஃபேவரட் சாங்ஸ். ஓகே, எல்லாத்துலேருந்தும் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் த மூவி ராக் ஸ்டார். ஓகே, ஸோ
ஃபேவரட் சாங் இஸ் வெள்ளை பூக்கள். ஸோ ஐ ஜஸ்ட் பிளே த இன்ட்ரோ பிட் ஆஃப் தட். ஸோ so like some of his peppy numbers like now Chinna Vayasu is a big fan of the song Kadhal Sadugudu, so I'll just play a little bit of that. நியூயார்க் நகரம் இஸ் இஸ் சாங், யூ நோ. யா, ஓகே, சூரியஸ். யா, சோ ஐல் ஜஸ்ட் ப்ளே தி இன்ட்ரோ ஆஃப் தட். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எஸ்கே பாக்கீங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். கிபப் கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து அவரும் எனக்கு மியூசிக்லாம் கற்றுக் கொடுத்துருவாரு போல இருக்கு சீக்கிரத்தில். சரி, ஓகே கிபப், நீங்கள் வந்துட்டு நிறைய மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, ரீசன்ட் இப்போ வந்து யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட சொல்லலாம், நம்ம அனில் ரூத்தும் ஜி வி பிரகாஷும் சொல்லலாம். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கூட சொல்லுங்கள். இந்த யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் என்ன, வாட் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் ரொம்ப ரெக்கார்டிங் செஷனாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் தே டேக் தியர் ஒர்க் வெரி சீரியஸ்லி அண்ட் யூனோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த சாங்ஸ் தட் ஐ ரியலி லைக் தட் ஐ பிளேட் ஃபார் அனிருத் இஸ் த சாங் கால் போனிப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் பிளே அ லிட்டில் போனிப்போ. ஓகே ஓகே. ஸோ also in Vanakkam Chennai I played for one song called Hey, so and the opening guitar piece I'll just play. So. நீங்க அழகா வந்து யங் டைரக்டர்ஸ் கூட, ஐ மீன் யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணதை பத்திலாம் நிறைய ஷேர் பண்ணீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஈவென்ட்ஸ்க்காக வந்து அப்ரோட் ட்ரிப்ஸ், ஸோ இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி நான் ஐவ் ட்ராவல்டு லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் அப்ராட் அண்ட் ஐ ரியலி என்ஜாய் பிளேயிங் பிக் ஷோஸ். ஸோ வென் வி பிளே சம்டைம்ஸ் வித் ரமான் சார் நாட் வி பிளே ஃபார் ஹியூஜ் க்ரௌட்ஸ் லைக் 70,000-80,000 பீப்புள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சச் இட்ஸ் டிஃப்ரெண்ட் த்ரில். See, if you're studio sitting and playing with one person is a different feel, and playing in front of 80,000 people is a different feel. And the mari same feel I got, I used na nariya bands ku vasipe, local bands. So I used to play for one local band called La Pongal. So and the band La Pongal, we performed for Chennai Sangamam. So and the feel was super, because in Besnagar beach, imagine over 1 lakh people in the beach and you're playing. So and I play for a lot of bands also, all kinds of music, you know. I like playing a lot of jazz, rock, all kinds of music you play. So in the mari when we go for shows abroad, in the mari experience will come out, you know, playing different music, meeting different artists. We meet so many international artists who play with people in Hollywood and the mari, so on, the experience is very nice.
ஓகே. பர்சனலாக எனக்கு ஒரு கொஷின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கிட்டாரை சூஸ் பண்ணதுனால இது மாதிரிலாம் முடி வளர்த்து ஸ்டைல் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸ்டைலுக்கா? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலி காலேஜில் செல்ஃப் மீன் காலேஜ் நெவர் ஹேட் த இன்ட்ரெஸ்ட் டு கட் மை ஹேர். ஸோ அப்படியே விட்டேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் பிளேயிங் கிட்டார், பிகேம் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் இட். ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் வந்துட்டு கேப்னா இப்படி இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு. சரி ஓகே. உங்களுடைய அப்கமிங் வந்து என்னென்ன மூவிஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ கரண்ட்லியாக பார்த்தா ஐ ஒர்க் ஆன் அ லாட் ஆஃப் சாங்ஸ் வித் மியூசிக் டைரக்டர் இமான் ஃபார் ஜில்லா. ஓகே, வெயிட்டிங் ஃபார் தட் டு கம். ஐ திங்க் இட்ஸ் கோன் ரிலீஸ் இப்போ வெரி சூன் இட்ஸ் கோன் ரிலீஸ். தென் ஒர்க்கிங் ஆன் அனிருத் ஃபார் திஸ் மூவி கால்ட் விஐபி, ஸோ தனுஷ் மூவி. Then waiting for Coach Adiyan to release. Wow. I've actually played at least over 50 movies that are still to release. Oh, 50 movies? Yeah. Wow. Yeah, over 50 movies at least. So, the thing is I don't remember because so much music and every day we are recording so many songs. So. கிட்டார் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுறதுலே தெரியுது. ஸோ கிட்டார் பிடிச்ச விஷயம் இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன இந்த கிட்டார் மூலமாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மியூசிக் இஸ் சச் அ பவர்ஃபுல் டூல், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங். மியூசிக் வந்து இட் கேன் ஸ்பீக் அக்ராஸ் கண்ட்ரிஸ். சி லாங்குவேஜ், ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ த லாங்குவேஜ், மியூசிக் வந்து இட் வில் கம்யூனிகேட் டு தெம். இப்போ வந்து யூ சி லாட் ஆஃப் பீப்புள், மற்ற கண்ட்ரீஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இண்டியன் மியூசிக். So, music can speak to all people. So, what I want to say is, music is such a powerful tool that we can use it to spread the message of love. That we love each other and that we care about each other. So, I think that's a very important thing that we can do through music. பார்த்தீங்கனா வந்துட்டு இந்த கிட்டார் நீங்கள் ஸ்பெஷலாக வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்துட்டு கிட்டாரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்வீங்க? என்னோட பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து சம் கிட்டாரிஸ்ட் ஃப்ரம் தி யூஎஸ். அவங்க நேம்ஸ் வந்து ஜோ சாட்ரியானி, எரிக் ஜான்சன், ஸ்டீவ் லுகாத்தர். ஐ ஆல்சோ லுக் அப் டு அ லாட் ஆஃப் கிட்டாரிஸ்ட். இங்கே சென்னை தர் லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஹூ ஐ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம். இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய மியூசிஷியன்ஸ் ஈ பிளேஸ், ஐ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் தேம். லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் பாம்பே, லாட் ஆஃப் வெரி குட் மியூசிஷியன்ஸ். ஸோ ஐ ப்ளே ஃபார் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இன் பாம்பே ஆல்சோ. ஸோ லாட் ஆஃப் ஹிந்தி மூவிஸ். ஸோ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் தேம் ஆல்சோ லாட். நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து அழகாக நான் கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 80s நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன், ஸோ வந்து 80s இப்பயும் உள்ள வந்து டிஃப்ரென்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, தோஸ் டேஸ் வந்து எல்லாரும் வந்து ஒரே ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி ஹஸ் அட்வான்ஸ் ஸோ மச். ஸோ நான் வந்து தனியாக போய் வாசிக்கிறேன் அண்ட் ரிதம் வந்து தனியாக வாசிக்கிறாங்க. ஸோ இந்த மியூசிஷியன்ஸ் டோன்ட் கெட் டு இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஆஸ் அ கிட்டார் பிளேயர் ஐ டோன்ட் கெட் டு மீட் அதர் மியூசிஷியன்ஸ். அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அட்வான்டேஜ் பார்த்தா, இப்போ ரீசெண்டாக ஐ ஒர்க் ஃபார் மியூசிக் டைரக்டர் கால் பாலா, பட் ஹீஸ் இன் தி யூஎஸ். ஸோ இப்போ ஹவு வி டூ த ரெக்கார்டிங் இஸ் வீல் ஜஸ்ட் கெட் ஆன் ஸ்கைப் அண்ட் ஹீல் பி இன் தி யூஎஸ் அண்ட் ஐல் பிளே கிட்டார் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஹீல் ரெக்கார்ட் இன் தி யூஎஸ். So, and the mari technology has advanced so much. So, and the mari thing is, music is, the reach has become so global. Ipo enakku vande lot of projects I get from the UK, from Italy. People just call me and they're like, can you play guitar for my song? And they'll send the song. And it's a very great feeling, you know, to play for people who you've never met in your life and who are miles abroad. They're in some other country and the feeling is a very nice feeling. ஓகே, நீங்கள் பண்ண ஆல்பம் பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஆக்சுவலி நான் ஐம் ஒர்க்கிங் ஆன் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆல்பம் நவ் அண்ட் இட்ஸ் டேக்கிங் சம் டைம் பிகாஸ் ஐ எம் டூயிங் இட் குவைட் ஸ்லோலி ஒன்லி, பட் பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் அதர் ப்ராஜெக்ட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இட்ஸ் ஒன்லி டு டூ வித் கிட்டா, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஒன்லி வித் கிட்டா. ஸோ தட் வில் ரிலீஸ் மேபி சம் டைம் நெக்ஸ்ட் இயர். பிகினிங்லேயே நீங்கள் சொன்னீங்க வந்து நான் வந்து யூஸ்வலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸே வந்து ஸ்டேஜில், ஐ மீன் சர்ச்சில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னால கொஞ்சம் எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச
இதில் இருந்து கொஞ்சம் எங்களுக்காக. I'll play two favorite bits that I wished I could have played. Think Harris music. So. It's the first time that I'm coming and I'm very happy that Peppers TV in the mari or program pandranga. It's very good because you have to educate people on epdi music pandranga, yaar vaasikranga, what's happening behind the scene. And a lot of people nare per, they don't know what's happening, how music is created in the or song epdi it's formed nare per theriyadhu. So I'm very happy that in the mari Peppers TV is calling, nariya musicians invite panni இந்தமாதிரி பண்ணுறாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐம் விஷிங் விஷிங் தம் ஆல் த பெஸ்ட். எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் கோச்சடியான்லேருந்து எல்லா 50 மூவிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக அழகாக உங்களை பற்றின ஒரு அழகாக க்யூட்டாக இன்டர்வியூஸ் கொடுத்தது ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் நம்மளோட கெபாப் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாரு அண்ட் நிறைய மியூசிக் எல்லாம் வந்து வாசிச்சாரு. ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. ஸோ அடுத்த வாரம் இதே போல ஒரு இசைக்கலைஞரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இட்ஸ் மீ ஸ்ரீ உஷா டட்டா. பை பை.